வணக்கத்திற்குரிய மாதா, கோணாங்குப்பம் பெரியநாயகி மாதா. வீரமா முனிவர் முதன் முதலில் தமிழ்நாட்டில் கட்டிய கோவில் இது. 1712 ஆண்டின் இறுதியில் வீரமா முனிவர் கோணாங்குப்பம் வந்தபோது அடர்ந்த முற்புதிர்களும் மரங்களுமாக காட்சியளித்த இந்த ஊரில் அந்த பகுதி பாளையக்காரரின் உறுதுணையோடு ஆலயம் எழுப்ப விரும்பினார். குழந்தை இயேசுவை கையிலேந்திய அன்னை மரியாவை தமிழ்நாட்டு பெண் போன்று சேலை அணிந்த கோலத்தில் அவரே தீட்டிய ஓவியத்தை மாதிரியாக வைத்து மணிலாவிலிருந்து அன்னைக்கு திருசுரூபம் செய்து தருவித்தார். கோணாங்குப்பம் அரியனூர் கோவிலுக்கு பெரியநாயகி அம்மாள் கோவில் என்றே பெயரிட்டு அழைத்தார். இத்திருத்தலத்தில்தான் வீரமா முனிவர் தேம்பாவணி நூலை இயற்றினார். ஆண்டுதோறும் தை மாதத்தில் 10 நாட்கள் திருவிழாவை கொண்டாட ஏற்பாடு செய்தார். ஒரு கிராமத்தின் உட்பகுதியில் இந்த திருத்தலம் அமைந்திருந்தாலும் மக்கள் சிரமம் பாராது நாடி வரும் ஆலயமாக விளங்கும் பெரியநாயகி அன்னை கோவில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. மக்களின் குறை தீர்க்கும் சக்தி மிக்க திருக்கோவிலாக திகழ்கிறது. பெரியநாயகி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.